ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங் வேர்ல்டு தாங்க பார்க்க போகிறோம். காலையில் வந்து சிக்கன் உப்பு போட்டு கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். இட்லி ஊற்ற போகிறேன். முட்டை குழம்பு தாங்க. நான் அப்படி மண்ணு கொட்டி வச்சுக்கிறேன். உள்ள பார்த்தா அம்மா பேருங்கண்ணா. ஆ, ஏன் கொட்டினான்னு கேட்டேன். நீ தெரியாமல் பண்ணிட்டியா? நான் நம்பணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்க போகிறாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கலரும் சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வருங்க. அதனால் அதை அரைச்சி தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதையும் வேக விட்டுறாங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நைஸாக அரைச்சாச்சுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு அரைக்கும் போது தண்ணியை நம்ம ஊற்ற தேவையில்ல, அதுவே ஓரளவுக்கு நைஸாக அரைஞ்சிரும் இஞ்சி பூண்டு. அதை வச்சுட்டு குழம்புக்கு தேவையான மட்டும் அதில் வச்சுட்டாங்க. வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டு குழம்பு தாளிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் சோம்பு, நான் எப்பயுமே சீரகம் சோம்பு போடுவாங்க, அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு முழு பூண்டாகவே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்கல. அது வதங்கின பிறகு தக்காளியை போட்டு நல்லா ஒரு பக்கம் வதங்கட்டோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சம் சீரகம் சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு வதங்கினதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் முட்டை குழம்புக்கு வதங்கினது நல்லா வதங்கிச்சுங்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருலாங்க. அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் கரைச்சி வச்சுருக்கீங்களா. இப்போ சிக்கன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுட்டு அது கூட உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா உப்பில் நல்லா ஊறுங்க. தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்ற வேணாம், வதக்கிட்டு அப்படியே போட்டுடலாம். அதுவே நல்லா ஓரளவுக்கு உளுதுவாகிடும். முட்டை இப்போ முட்டை வேக வச்ச முட்டையை குழம்புல சேர்த்து முட்டையை ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிடலாங்க. ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டோன்னா இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம். பசங்களுக்கு கொடுத்துடலாம். நான் இந்த இட்லி வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது தாங்க. இட்லி ரொம்ப நல்லா வந்திருந்தது. அவ்வளோதாங்க. சிக்கன் பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி விடும் இல்லைங்களா. அதனால் நம்மளுக்கு நல்லா இதுவாக இருக்கும். உப்பு போட்டு வதக்கணுன்றதுனால அந்த உப்பு வந்து நல்லா குழம்புல ஊறுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சிக்கன் மசாலாத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிடலாங்க. நம்ம மூடி வச்சு உப்பு போட்டு வதக்கினதுலே பாதி சிக்கன் வெந்துடும். முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக சுண்டட்டும். சிக்கனும் கொதி வருது. மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் மிளகு போடும்போது. உப்பு மிளகு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி போட்டுடலாம். முட்டை குழம்புலையும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன்னா குழம்பு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு முட்டை குழம்பு செஞ்சுக்கிட்டேன். முட்டை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் சிக்கன் செஞ்சேன். அதனால் அவர் தான் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார் அவர். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்துருச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி மட்டும்தாங்க. உளுத்தம் பருப்பு மட்டும் நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வருங்க. இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இட்லி கொஞ்சம் கூட கடை அரிசி போடவே இல்லை. அதில் சாப்பிட போட்டு கொடுக்கலாங்க. என்னம்மா சாப்பிட்றீங்க? இட்லி. அது என்னது? அது என்னது? குழம்பு. என்ன குழம்பு? இட்லி குழம்பு. என்ன குழம்பு? I love you tanga. உப்பு கரெக்டா? உப்பு அம்மா பார்க்கல. உப்பு கரெக்டா இருக்குதா? நான் தான் சாப்பிட மாட்டேன்லா. எம்மியா? ம்
அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குமா இருக்காதான்னு தெரியாதா? எனக்கு சுத்தம்.